நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி மாதம் 16ஆம் நாள், ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரங்களிலிருந்து 16ஆவது பாடலை பார்க்கலாம். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசுரம். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கடவும் நீ கேளோரெம்பாவாய் நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பாவாய் ஆ. நாயகனாய் நின்ற அப்படின்னா எங்களுடைய தலைவனாக இருக்கிற இந்த நந்தகோபனுடைய திருமாளிகையை பாதுகாக்கும் காவல்காரனே, இந்த வாசல்ல நிக்கிற வாயில் காப்போம், கொடித்தோரணம் கட்டப்பட்டிருக்கு, இந்த அழகான வாசலை நீ காவல் காக்கிறப்பா, இந்த ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகையோட கதவை தர அப்படின்னு சொல்றா. எதுக்குன்னு கேட்டா இவ எல்லாரும் காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு பக்தியோட கண்ணனை பாக்கிறதுக்கு வரா, ஆனா கதவு மூடி இருக்கு, அந்த வாயில் காப்பா நின்னு இருக்கான், கதவை திறக்க மாட்டேங்கிறான். அவ சொல்றா, மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு நேத்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். என்னன்னு கேட்டா, இந்த ஒலி எழுப்புற பறை சிறு முரசு இது வந்து போகி அன்னைக்கு இந்த குழந்தை எல்லாம் கையில வச்சுண்டு ரோட்ல அடிச்சுட்டே போறத நாம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான சின்ன பறை, பறையினாக்க ஒரு முரசு, ஒரு சின்ன ட்ரம், அத தரேன்னு சொல்லிட்டு நேத்தே எங்களுக்கு சொல்லியிருக்கான். அதெல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். சரி, உங்களுக்கு எதுக்கு இந்த முரசுன்னு நீ கேட்கலாம். நாங்க பாவை நோன்பு பண்றோமோனோ அதுக்கு இந்த முரசு போட்டு சத்தம் போட்டாதான் அது அது நிறைவாகும், அதனாலதான் அந்த முரசு வேணும்னு கேட்டோம், தரேன்னு சொல்லியிருக்கான். அதனை வாங்கிட்டு போறதுக்காக நாங்க குளிச்சுட்டு சுத்தமா வந்திருக்கோம். அவனை எழுப்புறதுக்காக சில பாடல்களையும் பாட போறோம். துயிலெழுப்புற பாட்டை சுப்பிரபாதம், நாங்க அந்த வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் மாதிரி கண்ணனை துயில் எழுப்புற சுப்பிரபாதம் பாடல்களை பாடணும்னு இருக்கோம். அதெல்லாம் முடியாதுமா, உங்களை நான் உள்ளேயே விடமாட்டேன் அப்படின்னு நீ சொல்லிடாத அப்படின்னு முதலையே சொல்றா. அதெல்லாம் முடியாது, வாயால் முன்ன முன்ன மாற்றாதே, நீ வந்து அதெல்லாம் திருப்பி முடியாதுன்னு சொல்லிடாதப்பா, உன் வாயால நல்ல கால வேளையில நல்ல பாசிட்டிவான ஒரு பதிலா சொல்லு, நான் திறந்து விடுறேம்மா, நீங்கெல்லாம் உள்ள போங்கோ அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூடி உள்ள இந்த நிலை கதவை
எங்களுக்காக திறப்பாயாக, நேய நிலை கதவம் நீக்கேல் அப்படிங்கிற கதவை திறந்து விடப்பா அப்படிங்கிற. இதுக்கு உட்பொருள் என்னன்னு கேட்டா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இந்த ஆத்மாவை எழுப்பி எல்லாருடையும் சேர்ந்து சத்சங்கத்தோட அவன் நாமத்தை பாடி குளிச்சு முழுகி அழகா சுத்தமா இப்ப வந்திருக்கோம். சோ கதவை திறக்கிறதுனா அடுத்த படிக்கு போறோம்னு அர்த்தம். அதாவது இந்த 15 பாடல்கள்லயும் ஒத்தொத்திரியா எழுப்பியாச்சு, இனிமே எழுப்பினவாளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போனோம். கதவை திறந்து உள்ள போகலாம் வாங்கோ அப்படின்னு அழைச்சிட்டு போறா. இதுல அவ என்ன ஒரு அழகாவ பேசுறான்னா, நாங்க ரொம்ப சுத்தமா வந்திருக்கோம்ப்பா, குளிக்காமல்லாம் வரல, கண்ணனை எப்படி பார்க்கணுமோ எப்படி பாடணுமோ அதுக்கு தயாரா வந்திருக்கோம். தயவு செய்து உன் வாயால எடுத்த உடனேவே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு நீ சொல்லிவிடக்கூடாது, அபசகுனமா வார்த்தை பேசிவிடாத அப்படியா அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன செய்ய போறோங்கிறத புரிஞ்சுண்டு, ஓஹோ அப்படியா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர, நீ கால வேளையில நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு மூஞ்சில அடிச்சாப்புல அப்படி ஒரு பதில சொல்லிடாத. ஏன்னா நாங்கள் பாவை நோன்பு நோற்று 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 கண்ணனையே அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வந்திருக்கோம், அவனும் ஓரளவுக்கு எங்களுக்கு வழிகாட்டிட்டு வரான். இன்னைக்கு இதோ இப்ப கதவை திறந்துட்டேன்னா கண்ணனுக்கு கிட்டேயே போயிடுவோம். சோ இந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் கிட்ட போகணுங்கிற ஆசையும் இருக்கணும், அதுக்கு உண்டான முயற்சியும் எடுக்கணும், அப்பதான் பகவான் தன் நம்மள கிட்ட அழைச்சுப்பான் அங்கிறத இத ஆண்டாள் அழா ரொம்ப சிம்பிளா சொல்றா. நாளைக்கு 17 அடுத்த பாடல், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு தொடங்குற பாசுரம், 17 பாசுரம், அதை நாளைக்கு கத்துக்கலாம். நமஸ்காரம்.